வேற ஆண்களுக்கு யாராவது சந்தேகம் இருக்கா, குர்பானியுடைய கேள்வி இல்லை, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஒருவர் குர்பானிக்கு ஆடு வாங்குறாரு, ஆனா ஆடு வாங்கும்போது என் பேர்ல இருந்தார் பேர் முயற்சி செய்யல. குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்துல குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்திலேயே அவர் தன்னுடைய பேரை வந்து இல்லா இருக்கா கொடுக்க சொல்லல. அறுக்கக்கூடிய இடத்துல குர்பானி கொடுத்துருங்க, அஜாத் நீங்க குர்பானி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சுக்கு மட்டும் கொடுக்குறாரு. இப்ப அஜாத் வந்து அறுத்துறாரு, இப்ப அந்த குர்பானி கொடுமா? இப்போ ஒரு நபர் வந்து தான் ஆடு வாங்கினார், அவர் மேலே குர்பானி வாஜிபாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆடு வாங்கினார், அந்த ஆடு வாங்கிட்டு வந்து அவர் வாங்கும் போது எனக்கு நியர் செய்யலை, வாங்கிட்டு வந்தார். குர்பானி கொடுக்கும் போது அசுரத்து அல்லாவுக்கா அறுத்துருங்க அப்படின்றாரு, அசுரத்தும் அறுத்துட்டாங்க. இன்ஷால்லா ஒரு கால் அசுரத்துமார் அறுத்த யாருக்குன்னு கேட்காமல் அறுக்க மாட்டாங்க, கட்டாயம் கேட்டு தான் இருப்பாங்க, அப்படி யாரும் அறுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு காலம் யாராவது ஒருத்தர் சொன்னார், அவர் அறுத்துட்டார் அப்படின்னா இவர் குர்பானி கூடுமானம் கூடிடும். வாஜிப் என்ற அடிப்படையில் இவர், ஏன்னா இவர் வாங்கியிருக்கிறார், இவர் வாங்கிட்டு வந்தனாவே இவர் குர்பானி கொடுங்க வாங்கிட்டு வந்தார். சரியத்தில் ஹனஃபி மதுபை பொறுத்தவரை அசலுநியத்தாவது இருக்க வேண்டும், அசலுநியத்தாவது இருக்க வேண்டும். அசலுநியத்துங்கிறது கல்பில் இருந்தால் போதுமானது, வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் தனக்குன்னு குர்பானி தான் கொடுத்தார். பிரச்சனை எங்கே வரும்டா, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் மேலேயும் குர்பானி வாஜிபாக இருக்கு. இப்போ போய் ஒரு ஆட்டை வாங்கிட்டு வர்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க, ஒரு ஆடை பிடிச்சிட்டு வருவோம் நம்ம வீட்டுக்குன்னு கொடுத்து வந்தாங்க, வந்து அறுத்துருப்பா அப்படின்னு அறுத்துட்டாங்க. யாருப்பா அறுத்த, அண்ணன் பேருக்கா தம்பி பேருக்கா? நமக்கு தான் அறுத்தம், அறுத்துருங்கட்டார். ரெண்டு பேர்த்தும் குர்பானி கூடாது, அது வீட்டுக்கு கறிக்காக அறுத்ததாக ஆகிவிடும். இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக தாயின் ஆயிடும், குறிப்பாகிவிடும், கூடிடும். ரெண்டு பேர் இருக்கிறாங்க, மூணு பேர் கடமையானவங்க இருக்கிறாங்கன்னா யாருக்காக அறுத்ததுன்னே தெரியல, அப்போ அந்த குர்பானி கூடாமல் போய்விடும். அது வெறும் இறைச்சிக்காக அறுத்த குர்பானியாக அது ஆகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.